ஃபேன்ஸ் பார் நாங்கள் த்ரூ அவுட் சென்னை சிட்டி லைக் 100 நாளாக ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் இடத்துல கேம்ப்ஸ் நடத்திட்டுருந்தோம். ஒவ்வொரு குப்பத்தில், பெசநகர், இந்த இடம், எல்லா இடத்துலையும் போயிட்டுருந்தோம். ஸோ இன்றைக்கி 100th day, 100th day நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி யோசிச்சுட்டு இருந்தபோது, சரி திடீர்னு கருணை ட்ரஸ்ட் அப்படிங்கிற உங்களை பற்றி எல்லாம் தெரிய வந்தது. இப்படி ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறாங்க, இதில் ரொம்ப ஒரு இந்த மாதிரி என்தூசியாஸ்டிக்கான கிட்ஸு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சில கிட்ஸு எம்ஆர் கிட்ஸு தே ஆர் டிசேபிள்டு கிட்ஸ் அப்படின்னு. ஆக்சுவலி அப்படி சொல்லக்கூடாது, தே ஆர் ஸ்பெஷலி ஏபிள்டு கிட்ஸ். லைக் நம்மளை மாதிரி தெளிவாக இருக்கிறவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் டிசேபிள்டு கிட்ஸ். நீங்கள் எல்லாம் ஸ்பெஷலி ஏபிள்டு கிட்ஸு, அதாவது உங்கள் திறமை, உங்கள் தாட் ப்ராசஸ்ஸு எங்களுக்கு இருக்காது, புரியுதா? உங்கள் அறிவு, உங்கள் மூளை எங்களுக்கு இருக்காது. உங்கள் ஐக்யூ லெவலுக்கு நீங்கள் எவ்வளோ என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணி, இதோ எல்லாருமே பாருங்கள் எவ்வளோ இதுவாக இங்கே உட்கார்ந்துருக்கோம். அதனால தான் நான் 100வது நாளாக இந்த மாதிரி நம்ம கருணை ட்ரஸ்ட் மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம வந்து ஃப்ரீயாக மெடிக்கல் கேம்ப் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு 99 இடங்களில் போனேங்க. ஆனால் உங்களெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப லைக் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. லைக் ஒவ்வொருத்தரும் சார், ஒவ்வொரு பிரச்சனைகள் நம்மள்ட்ட சொல்லும்போது அவ்வளோ ஹம்பிளாக சொல்லி, ரொம்ப தெளிவாக இருக்கிறவங்க, ரொம்ப சாதாரண இருக்கிறவங்க கூட நம்ம கஷ்டப்படுவோம் அவங்கள்ட்டேருந்து சொல்கிறது. நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு நமக்கு புரிகிற மாதிரி நம்மள்ட்ட சொல்லி புரிய வச்சு அப்படி. ஸோ ரொம்ப தேங்க்ஸு. 100வது நாளாக உங்கள் கூட பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப டேலண்டடான பசங்க, நான் சொன்ன மாதிரி தான், ஆல் ஆர் ஸ்பெஷலி ஏபிள்டு கிட்ஸு, கிஃப்டட் பை காடு. ஸோ நீங்கள்லாம் அடுத்த லெவலுக்கு வரணும். நான் கண்டிப்பாக நாங்கள் வந்து இனி அடிக்கடி இந்த கருணை ட்ரஸ்ட்டுக்கு அடிக்கடி வருவோம். இந்த வருஷம் மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் இயர் இனி த்ரூ அவுட்டு கண்டிப்பாக சார்ட்டு பேசிட்டு நாங்கள் அடிக்கடி மெடிக்கல் கேம்ப்ஸு, உங்களுக்கு வந்து அவேர்னஸ் கேம்ப்ஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடத்துவோம். அதுவும் இப்போ உங்களை எல்லாருக்கும் தெரியும், அந்த போஸ்டர் பார்த்தோடனே எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டிங்க. யார் அது அந்த போஸ்டரில்? ரஜினி. ரஜினி இங்கே யாரெல்லாம் ரஜினி ஃபேன்ஸ்?
எல்லாருமே அவர் ஃபேன் தான். ஸோ அவரோட பிறந்தநாள் முன்னிட்டு நம்ம எல்லாருமே ரஜினி ரசிகர் நம்ம 75வது பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலாக அவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து இது கொடுத்து அவரோட பேரில் நம்ம இது பண்ணுறது இன்னும் பெருமை. ஸோ இந்த மாதிரி இட் வில் கண்டினியூ. இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் இந்த மாதிரி இதை விட பயங்கரமாக நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதில் கருணை ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக தலைவர் பிறந்த நாளுக்கு இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் பண்ணுவோம். ரொம்ப வெரி 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 தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்யூ. நான் வந்து இங்கே புதுசில் ஆல்ரெடி ஒரு 3-4 டைம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க என்னைய. ஒரு 4th டைம் இங்கே வந்து திருப்பி வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டாக்டர் ஆசிம்க்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் இது வந்து ஒரு சின்ன விஷயமே இல்லை. நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு படிப்பு கொடுத்துடலாம், ஒருத்தங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம், பட் இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து தொடர்ந்து Jan 1 ஆரம்பித்து இன்றைக்கி December 11 ஆகுது. ஒரு 100 கேம்ப்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் சென்னையில் யார் என்ன அப்படின்னு தெரியாமல் வர்ற மக்களுக்கு அவரோட அட்மோஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ மெடிக்கல் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்காகவே ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ அது இல்லாமல் பர்டிகுலராக நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு தமிழன், ஒரு இந்தியன் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேனாக வந்துட்டு நம்ம எல்லாம் இன்றைக்கி ரீயூனைட் ஆகிருக்கோம் அவரோட பர்த்டேக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இதை பண்ணும்போதே உங்களோட அவரோட பிளெஸிங்ஸ் நமக்கு இருக்கிறத தாண்டி உங்கள் எல்லாரோட பிளெஸிங்கும் சார் சொன்ன மாதிரி நீங்களாம் வெரி க்ளோஸ் டு காட், காட் பிளெஸ்ட் சைல்டாக தான் நான் பார்க்குறேன். கடவுளுக்கு எல்லாம் உங்களெல்லாம் வந்து எங்களை விட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் உங்கள் பிளெஸிங்ஸை வந்து அவருக்கு கொடுக்கறது தான் இன்னும் மிகப்பெரிய விஷயம். அவருக்கு வந்து இப்போ சில உடல்நல குறைபாடுகள்லாம் இருந்துச்சு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி, அதுலேருந்து அவர் எழுந்து வந்து இன்றைக்கி நம்மளெல்லாம் மகிழ்விக்கிறாரு. அதே மாதிரி சம்டே உங்களுக்கு ஏதாவது ஒரு மனசில் கஷ்டமோ இல்லை உடலில் ஒரு குறைபாடோ இருந்துச்சுங்கன்னா அது வந்து ஒரு நாளைக்கு சரியாகும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது, கண்டிப்பாக அதெல்லாம் சரியாகும். ஒருவேளை இந்த வீடியோவை ரஜினி சாரோ இல்லை அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்களோ இல்லை அவங்க பிஆர்ஓஸோ பார்த்தாங்கன்னா சார் சொன்ன மாதிரி இந்த பார்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டிசேபிள்ட், ஹூ ஆர் இன் ஆர்டிசம், இந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸை வந்துட்டு நெக்லெக்டடாக இருக்கக்கூடாது. ஈவன் கவர்மெண்ட் நம்மளை கைவிட்டாலுமே அவங்க சைட்லேருந்து முடியின ஹெல்ப்பை கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாங்க. அண்ட் ரஜினி ஃபேன்ஸாக நாங்கள் வந்து அதை ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து இங்கே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க நான் ஆசைப்பட்றேன். ஸோ இதுக்கு மேலே நிறைய பேர் பேச காத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக வந்து வீட்டிலேருந்து செஞ்ச ப்ரௌனிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அண்ட் இந்த கேம்ப் நடத்துறதுக்கு டாக்டர் ஆசம் இல்லாமல் நிறையா ஸ்பான்சர்ஸும் இருந்திருக்காங்க. ஸ்டீவியா ஹெல்த்துன்னு ஒருத்தங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, அண்ட் காஃபி சாஸ்திரா வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெலாம் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் நான் சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன் இந்த இடத்துல. அண்ட் ஸோ நம்ம அடிக்கடி திருப்பி பார்க்க போகிறோம். இந்த வருஷம் 2024 முடிய போகுது, அண்ட் 2025 நம்ம திருப்பி நிறையா வாட்டி மீட் பண்ணுவோன்னு நான் உங்கள் எல்லாருக்கும் ஆசையாக ஒரு பை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, பை. மிஸ்டர் ஹாசிம் சார் கண்டக்ட் பண்ணுற இந்த 100வது கேம்ப் ஃபங்க்ஷனில் அதை விட ஸ்பெஷல் என் டீமோட உங்களோட செலிப்ரேட் பண்ணுற இந்த டே நிச்சயமாக ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு டே, அதை தாண்டி ரொம்ப சந்தோஷமான ஒரு டேவும் கூட. நிச்சயமாக ஒரு விஷயம் உங்கள் சார் சொன்னதோ சரி இவங்க சொன்னதோ இந்த டிசேபிள் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், நான் எங்களை மாதிரி இல்லைங்க, நானும் உங்களை மாதிரி தான். ஏன்னா என்றைக்கு இப்போ சார் சொன்னாங்க உங்களோட வேலையே நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்றது, ஏன்னா எனக்குமே யாரும் இல்லை கைண்ட் ஆஃப் இப்போ ஃப்ரெண்ட்ஸை தவிர. ஸோ அந்த மாதிரி நானும் யோசித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் உங்களில் ஒருத்தந்தான் அப்படின்றது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கரெக்டான இந்த மாதிரி நல்ல நாளில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு டாக்டர் ஹாசிம்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். டாக்டர் ஹாசிம் கூட சேர்ந்து இந்த நாள் நல்ல நாளில் ஒர்க் பண்ணதுக்கு என்னோடய டீமுக்கு ரெண்டாவது தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மூணாவதாக சார் சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து 1996 அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது, நிச்சயமாக அவங்க சார் சொன்ன மாதிரி தான். இது வந்து இது பண்ணுறதுக்குன்றது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஷன் வேணும், பொறுமை வேணும். ஏன்னா நல்லா இருக்கிறவங்களே இந்த காலத்தில் வந்து சில பேர் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது இல்லை, சில பேர் அக்கா தங்கச்சிகளை பார்த்துக்கிறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்களையுமே சில பேர் பார்த்துக்கிறது இல்லை. ஸோ அந்த அப்படிப்பட்ட இந்த காலத்தில் உங்களை அவர் வந்து இவர் இந்த அளவுக்கு அவர் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றது வந்து தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மென்மேலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சார் எங்களுக்கு இன்னும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் இன்னும் ட்ரஸ்ட் பண்ணுறோம். என் டீம் சொன்ன மாதிரி தான், எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த விதமான ஹெல்ப்பாக இருந்தாலும் தைரியமாக வி ஆர் ஹியர்,
ப்ளீஸ் நாக் அவர் டோர். நீங்கள் நினைச்சாலே போகிற வந்து இப்போ எங்கள் கதவு தட்டன் கூட அவசியம் இல்லை. என் மூணாவது பாயிண்ட், இன்னொரு நல்ல விஷயமும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஒரு வார வாரம் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்போர்ட்ஸ் டான்ஸிங் கேம்ப் ஒன்று ஹாசிம் சார் மூலிமா கண்டக்ட் பண்ணுறதுக்கு கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு தெரிய வச்சுக்கிறேன் சார். அண்ட் ஃப்ரீ கேம்ப் தான், அண்ட் ஜீல் கேம்ப்னு சொல்லுவாங்க. அது இன்னும் உங்களோட எஜுகேஷன் லெவல் மைண்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஐம் ரெடி. அண்ட் நாலாவது, நமக்காக இந்த நல்ல விஷயத்துக்காக உதவும் அந்த ஸ்பான்சர்ஸ், ஸ்டீவியா வேர்ல்டாக இருக்கட்டும், இல்லைனா காஃபி சாஸ்திராவாக இருக்கட்டும், இன்னும் ரெண்டு மூணு ஸ்பான்சர்ஸ், அவங்க யார் யார் இல்லைன்னா முடியுமோ. இது குறிப்பிட்ட காலத்தில் நடந்த ஒரு விஷயம், இது வந்து பெருசாலாம் நாங்கள் பிளான் பண்ணல. ஸோ குறிப்பிட்ட காலத்தில் எங்களுக்கு உதவின எங்களோட டீமோட சப்போர்ட்டும், அண்ட் தென் கர்ணேஷ் ட்ரஸ்டோட சாரோட சப்போர்ட்டும், ஹாசிம் சார் பண்ண எஃபோர்ட்டுக்கும், அண்ட் தென் பாபா சார் அவங்க வினோத் சார் ரைட் வினோத் அண்ணா, அதுக்கப்புறம் ரவி அண்ணா, ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, ஹேட்ஸ் ஆஃப் யூ கைஸ், ஹாப்பி அலாட், தேங்க்யூ. எப்படி இருந்தது சாப்பாடு? வெரி குட், வெரி குட், சூப்பர். எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசி நீங்கள்லாம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அப்படின்னு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இதை நான் பார்க்குறேன் முக்கியமாக. பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஆசிம் காசிம் வந்து எடுத்து பண்ண போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணலாம், அந்த லெவலில் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் எங்கள் எல்லாருக்குமே இருந்தது. அதனால தான் நாங்கள் எல்லாருமே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி இந்த இடத்துல ஒன்று கூடணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதனால தான் இங்கே எல்லாருமே வந்திருக்கோம். ஸோ முத முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காசிம். பிகாஸ் ஏன்னா இவர் பண்ணிகிட்டு இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. லேபி முதல்ல சொன்ன மாதிரி வந்து சாப்பாடு கொடுத்துடலாம், லைக் ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் நீங்கள் போனீங்க ஏன்னா வந்து படிப்பு கூட எல்லாருக்கும் கொடுத்துடலாம். பட் அந்த மருத்துவ உதவி அப்படிங்கிறது வந்து அந்தந்த டைமில் கிடைக்காமல் போகிறனால குடும்பங்களையும் அந்த தனிப்பட்ட மனுஷங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நம்ம நிறையா பார்த்துருக்கோம். நம்ம வீட்லேயுமே நிறைய வயசானவங்க இருப்பாங்க, சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த மருத்துவ உதவி வந்து அந்த சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கறது, அதுவும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இவர் எப்படி இந்த விஷயத்தை வந்து ஜூன்லேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் நம்மளுடைய சார் வந்து நான் கிட்டத்தட்ட அவர் சொல்லும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 1996 இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு இந்த கருணை ட்ரஸ்ட்டை. அன்பிலீவபிள் சார், சார் சீரியஸாக உண்மையிலே நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ பார்க்குறோம், இன்றைக்கி வந்து ஆன்லைன் இன்டர்நெட் எக்ஸ்போஷர்லாம் நிறையா வந்துருச்சு. இன்றைக்கி வந்து ஈஸியான ஆக்சசிபிலிட்டி இருக்க ஒருத்தவங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஏதாவது உதவி வேணும்னா அதை பற்றி அது சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் இவர் ஆரம்பித்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதுக்குள்ளே, அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி இன்றைக்கி உங்களை மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான பீப்புளை ஒன்று சேர்த்து அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக இப்போ வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து அது வந்து ஒரு ஜாபாக அவர் எடுத்து பண்ணலை, அது வந்து அவர் ஒரு லைஃப்பில் அவர் லைஃப் ஸ்டைலாகவே மாற்றி இந்த விஷயத்தை பண்ணுறாரு அப்படின்னு வந்து தெரியும்போது உண்மையிலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு, இது வந்து இந்த வருஷத்தில் வந்து இந்த கருணை ட்ரஸ்ட்டுக்கு வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சது, தொடர்ந்து எல்லா வருஷத்துலேயும் அது வந்து நாங்கள் பண்ணணும். அதுவும் இப்போ ரஜினி சாரோட பர்த்டே கூட இந்த விஷயம் நாங்கள் சேர்ந்து பண்ணுறோங்கிறது எங்களுக்கு ஒரு கூடுதல் சந்தோஷம்தான். அதை தாண்டி நாங்கள் தொடர்ந்து இதையும் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா நாங்கள் என்றைக்குமே வந்து எங்களுடைய ரோல் மாடல் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை வச்சு தான் வந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வந்து கடைபிடிச்சிட்ருக்கோம். ஐ எம் ஷுவர் நீங்களுமே யாரை நீங்கள் ரோல் மாடலாக பார்க்குறீங்களோ, யாரை நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறீங்களோ, அவங்க எல்லாம் என்ன நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்களோ அதை மட்டும் எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் உண்மையான வந்து ஒரு தூய்மையான அறிவு இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களை யாருமே மேனிபுலேட் பண்ண முடியாது, நீங்கள் எல்லாம் பியோர் சோல்ஸ். உங்களுக்கு வந்து உண்மையிலே சொன்ன மாதிரி காடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பீப்புள் நீங்கள். உங்களை யாருமே எதையுமே தப்பாக கையாள முடியாது, உங்களுக்கு சொல்கிற நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. ஸோ தொடர்ந்து நீங்களுமே நிறைய முயற்சிகள் எடுத்து வைங்க. சார் நீங்கள் வந்து எஜுகேஷனல் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசுகிறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரி ஸ்பெஷல் பீப்புளுக்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப மஸ்ட், அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய எக்ஸ்போஷர் உங்களுக்கு வரணும், அதுக்கான என்ன முயற்சிகள் எங்கள் மூலியமாக உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ சார் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம், அதுக்கான முயற்சிகள் நாங்களும் எடுத்து வைக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு மழை டைமில் இந்த மாதிரி நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை எப்படி பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி காலையில் நான் கிளம்பி வரும்போது எனக்கு ஒரு தாட் இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வினோனா வந்திருந்தாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து ரவி சார் இங்கே இருந்தார், அண்ட் ஹரிஷ் ப்ரோ நீங்கள் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஃப்ரம் த ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும். சாதாரண விஷயம் கிடையாது, பிகாஸ் ஏன்னா ஒரு மீடியா ஹெல்ப்பில் வந்து காசிம் என்னெல்லாம் கேட்டாரோ அதை உடனே பண்ணியிருக்காரு. இதில் நான் வந்து எதுவுமே பண்ணலை,
நான் இன்றைக்கி என்னுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னு மட்டும்தான் நினச்சேன். பிகாஸ் ஏன்னா எனக்கு இங்கே வந்து என்ன நடக்க போகுது, இங்கே என்ன நடக்குங்கிறது எந்த ஐடியாவும் இல்லாமல் தான் வந்தேன். பிகாஸ் என் ஃப்ரெண்டு லேப் இங்கே சொன்னதுனால நான் இங்கே வந்தேன். அஃப்கோர்ஸ் காசிம்காகவே நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் இப்போ எனக்கே வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் க்ரியேட் ஆகுது, என்ன அடுத்து பண்ணலாங்கிறது நான் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஒரு நல்ல நாளில், அதுவும் தலைவருடைய பர்த்டேக்கு முத நாளில் இந்த ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இதை பார்த்துட்ருக்க, வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு வர்றது கொஞ்சம் டைம் ஆகும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம என்ன பயன் பெறலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி அடுத்தடுத்த ப்ரொக்ரெஷனுக்கு என்ன பண்ணலாங்கிற முயற்சி இப்போ இவர் எடுத்து வச்சுக்கிற, சார் எடுத்து வைக்கிற முயற்சி மாதிரி நீங்களும் எடுத்து வைங்க. அது மூலயமா நிறைய பேர் பயன்படுவாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே வந்து போகிறதுக்கு முன்னாடி ப்ரௌனி கேக்ஸ் இருக்குது, சாப்பிட்டு அதுவும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ இல்லை, இனிமேல் எப்போயுமே மீட் பண்ணலாம். தொடர்ந்து இங்கே வந்துக்கிட்டே தான் இருப்போம். நிறைய கேம்ஸ், நிறைய ஷோஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணி ஜாலியாக இருக்கலாம். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு மறுவாழ்வு மையம் இங்கே வந்து நடத்திட்டு இருக்கோம். 1996 இதை வந்து ஃப்ரீயாக நடத்திட்டு இருக்கோம். இங்கே வர குழந்தைங்களுக்கு காலை உணவு, மதிய உணவு, ஈவினிங் டிஃபன் உட்பட இவங்களுக்கான படிப்பு, யூனிஃபார்ம் எல்லாமே 100% ஃப்ரீ. நம்ம போர்ட்லேயே வந்து மனவளர்ச்சி குன்றியோருக்கான இலவச அன்னை மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இங்கே வர குழந்தைங்க யார்கிட்டையுமே ஒரு பைசா கூட வாங்காமல் 100% ஃப்ரீயாக வந்து இதை வந்து நடத்திட்டுருக்கோம். இது வந்து 96 நடத்திட்டுருக்கோம். இண்டிவிஜுவல் டொனேஷன் மூலமாக தான், எதுவும் கம்பெனி மூலமாகவோ அல்லது ஒரு வெளிநாட்டு உதவி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் வந்து கொடுக்கக்கூடிய உதவியின் மூலமாக தான் இதை வந்து நடத்திட்டுருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால், இந்த மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் வந்து சொசைட்டியில் மோஸ்ட் நெக்லெக்டட். ஏன்னு சொன்னால், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பசிக்குதுன்னு கேட்க தெரியாது, தண்ணி வேணும்னு சொல்ல தெரியாது. பேரண்ட் யார் ஒருத்தரும் எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குதுன்னு வெளில சொல்ல மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ அல்லது ரிலேட்டிவ்லேயோ கூட இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தாங்கன்னு சொன்னால், ஒன்றும் இல்லை படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருவாங்களே தவிர, எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறத யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்கூலுமே நடத்தலை. இப்போ வந்து கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, காது கேட்காதவங்களுக்கு இருக்குது, மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ஜென்ரல் பாப்புலேஷனில் 0.98 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களோட பர்சன்டேஜ், அதாவது நியர்லி 1%. 8 crore பேர் இருக்காங்கன்னா 800,000 பேர்கிட்ட இந்த மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம்னா ஒரு 500 என்ஜிஓஸ், ஒரு 1.5 lakh குழந்தைங்களுக்கு தான் பயிற்சி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னும் நிறைய குழந்தைகள் வந்து வெளியில் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் பயிற்சி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த குழந்தைங்க வந்து சொசைட்டியில் மோஸ்ட் நெக்லெக்டட். மற்றவங்கள விட ஒரு ஆர்ஃபன் சில்ட்ரனோ ஒரு ஓல்டேஜ் ஹோம் பார்த்துக்க முடியாமல் இருக்கிற பேரண்ட்டு, அவங்கள விட இவங்கள வந்து ரொம்ப ரொம்ப சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவங்க. அதே மாதிரி இன்க்ரீஸிங் பாப்புலேஷன் ஆஃப் டிசபிலிட்டியும் மென்டலி ரிட்டார்ட் தான். ஏன்னு சொன்னால், ஐ டொனேட் பண்ணுறது அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்போது கண்ணு தெரியாதவங்களுடைய சதவீதம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி காக்லியர் இம்ப்ளான்டேஷன், அட்வான்ஸ் இயரிங் எய்டு இதெல்லாம் வந்ததுனால காது கேட்குறவங்களுடைய சதவீதமும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், போலியோ தான் மேஜர் காஸாக இருந்தது. ஒரு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்போட இதுன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த அளவு தெரியும்னு தெரியல. நீங்களாம் யூத்து, உங்களோட இதுக்கு முன்னாடி ஒரு 20 முன்னாடிலாம் பார்த்தோன்னு சொன்னால், தவழ்ந்து போகிற எல்லாருமே ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இதுவாக இருக்கவங்க போலியோனால் மேஜர் அஃபெக்ட் ஆனவங்க தான் வந்து இருப்பாங்க. இப்போ பை பர்த்தோ ஆக்சிடெண்ட்லேயே இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மனவளர்ச்சி குன்றிய குழந்தையாக பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் லைஃப் டைமுக்கு இவங்களுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி ஒரு சென்டர் கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு முறையான பயிற்சி கொடுக்கும்போது அவங்க வேலையை அவங்களே செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு ஓரளவுக்கு உதவி செய்கிற அளவுக்கு அவங்கள வந்து தயார் பண்ண முடியும். இது மாதிரி இல்லாமல் வீட்லேயே இருக்கிறாங்க ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னால், பேரண்ட்டு தான் பல் தேய்ச்சி விடணும், குளிக்கு ஊற்றணும், டாய்லெட் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், சாப்பாடு ஊட்டணும், ட்ரெஸ் போட்டு விடணும், எல்லா வேலையும் பண்ணணும். அப்பா அம்மாவுக்கு அப்புறம் யார் பார்த்துக்குவாங்க? அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி பார்த்துக்கணும்னு நினச்சா கூட ஒரு அடல்ட் அண்ணா வந்து அடல்ட் தங்கச்சிக்கு நான் குளிக்கு ஊற்றுறேன்னா நல்லா இருக்காது. அதுக்காக ஒய்ஃபை விட்டு அடல்ட் தங்கச்சி டூ பாத்ரூம் போயிட்டா கால் கழுவி விடுன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சென்டருக்கு வந்து அந்த குழந்தைய முறையான பயிற்சி கொடுக்கும்போது அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்க முடியும். இன்டர்நேஷ்னலாகவே இவங்களோட எஜுகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், டு மேக் சோஷியலி இண்டிபெண்ட், சமுதாயத்தில் தனி மனுஷனாக வாழறதுக்கான தகுதிகளை வளர்க்குறது தான் இன்டர்நேஷ்னலாகவே. இப்போ நம்ம ரெகுலர் சில்ட்ரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த குழந்தைங்க 8th படிக்கிறாங்க, 10th படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் யூஜி பிஜி அப்படிங்கிறது வெளிநாட்டிலையும் போய் படிக்க முடியும். இங்கே வந்து +2 வரைக்கும் முடித்தவங்க வெளிநாட்டில் போய் யூஜி பண்ண முடியும்,
வெளிநாட்டில் போய் பிஜி பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இன்டர்நேஷ்னலாகவே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான படிப்பு என்பது டு மேக் சோஷியலி இண்டிபெண்ட்டாக, அதுதான் வந்து இவங்களுக்கான மெயின் டார்கெட். அந்த விதத்தில் இந்த சைதாப்பேட்டையில் வேறு எந்த ஸ்கூலுமே இல்லாத இடத்துல நம்ம வந்து இதை வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் வந்து இதை வந்து நடத்திட்டுருக்கோம். ஒரு ஒரு பத்து குழந்தைக்கு ஒரு டீச்சர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதை வந்து இந்த மாதிரி சென்டர்ஸே வந்து ரன் பண்ண முடியும். அதனால் என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம பக்கத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன நர்சரி ஸ்கூல் பார்த்தோன்னா ஒரு 500 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு கூட வந்து நடத்துவாங்க. ஒரு கிளாஸில் 40 குழந்தைங்க இருப்பாங்க, 40 குழந்தைங்க 500 ரூபாய் அப்படின்னா ஒரு 20,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கினா ஒரு 10,000 ரூபாய் ஒரு டீச்சருக்கு கொடுத்தாங்கன்னா மற்ற செலவுகள் வாடகை க்ளீன் பண்ணுறது ஆயம்மாவுக்கு எல்லாம் கொடுத்து ரன் பண்ண முடியும். இப்போ 10 குழந்தைக்கு ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்னா ஒரு ஒரு குழந்தைங்களும் ஆளுக்கு 1,000 ரூபாய் கொடுத்தா தான் ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க உட்காந்தத்தில் யூரின் போயிடுவாங்க, மோஷன் போயிடுவாங்க, அப்போ ஆயம்மா இல்லாமல் ரன் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு 1,000 ரூபாய், இடத்துக்கு ஒரு வாடகை ஒரு 1,000 ரூபாய், அப்புறம் மெயின்டெனன்ஸ் இப்படிலாம் பார்த்தோம்னா 2,000-3,000 ஃபீஸ் வாங்கினா மட்டும்தான் ரன் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து இந்த சைடாப்பேட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்லம் பேக்கெட்டில் இருக்க சில்ட்ரனை செலக்ட் பண்ணி இதை வந்து நடத்திட்டுருக்கோம். 96 இதை வந்து நடத்திட்டுருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி கேம்ப்புக்கு வந்து நேராக வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த